ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இந்தியா முழுக்க கொரோனா பரவுறதுனால இந்த கொரோனாவை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சாங்க. இந்த கொரோனாவை தவிர்க்கிறதுக்கு தனிமைப்படுத்துதலும் சமூக இடைவெளி மட்டுமே ஒரே வழி அப்படின்றதுனாலதான் இந்த ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சாங்க. பொதுவா மக்கள் எந்தெந்த இடங்கள்ல அதிகமா கூடுறாங்களோ அந்த இடத்த ஃபுல்லா மூட சொன்னாங்க. இதுல முக்கியமான ஒண்ணு பள்ளி கல்லூரிகள். பள்ளி கல்லூரிகள் எல்லாத்துக்குமே விடுமுறை விட்டு இருந்தாங்க. இப்ப வரையும் மாணவர்கள் வீட்டுலதான் இருக்காங்க. இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடிதான் 12 வகுப்போட பொது தேர்வு நடந்தது. அந்த பொது தேர்வு எல்லாமே நல்லபடியா தான் நடந்து முடிஞ்சது. கடைசி ஒரு தேர்வு மட்டும்தான் ஊரடங்கு உத்தரவுக்கு அப்புறமா நடத்தப்பட்டது. இருந்தாலும் அந்த தேர்வுலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இந்த நிலையில 10 வகுப்பு பொது தேர்வு மட்டும்தான் இன்ன வரையும் நடத்தப்படாம இருக்கு. நிறைய கல்வித்துறை சங்கங்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் எல்லாமே 10 வகுப்பு பொது தேர்வை ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, 10 வகுப்பு பொது தேர்வு, அதாவது 10 வகுப்போட மதிப்பெண் வருங்காலத்துக்கு முக்கியமான ஒன்னா இருக்கிறதுனால 10 வகுப்பு பொது தேர்வை ரத்து பண்ண முடியாது, வேணும்னா அதை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த தேதியில 10 வகுப்பு பொது தேர்வு நடக்கும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ மக்கள் எல்லா பேருமே விழிப்புணர்வோட இருக்கணும். கொரோனா குறைஞ்சிருச்சுன்னு அரசு தவிர மத்த யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா இந்தியாவில கொரோனா குறைஞ்சிருச்சு அப்படின்னு பல பேர் சொல்ற வதந்தியின் காரணமா தான் மக்கள் அலட்சியமே இல்லாம வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அதனால அரசு சொல்றதை மட்டும் நல்லா கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மையான விஷயம். இப்போ கொரோனாவை தடுக்கிறதுக்கு என்ன வழினா, தனிமைப்படுத்துதலும் சமூக இடைவெளி மட்டும்தான். அதனால மக்கள் இதை தயவு செய்து கடைபிடிங்க. அது மட்டுமல்லாம உங்களவே சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடைசியா இப்போ 10 வகுப்பு பொது தேர்வு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, 10 வகுப்பு மதிப்பெண் வருங்காலத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மதிப்பெண், அதனால 10 வகுப்பு தேர்வை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாருனா, 12 வகுப்பு பொது தேர்வு நடந்தது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஆனா 10 வகுப்பு பொது தேர்வை ரத்து பண்ண முடியாது, அதை ஒத்தி வைக்கத்தான் முடியும். மே 3 தேதி வரையும் ஊரடங்கு உத்தரவை எல்லா மக்களும் கடைபிடிக்கணும். அது மட்டுமல்லாம 10 வகுப்பு மாணவர்கள் தேர்வுக்கு தயாரா இருக்கணும். இந்த விடுமுறை காலங்களை நல்லபடியா பயன்படுத்தி உங்க தேர்வை நல்லபடியா எழுதணும். மே 3 அப்புறம் தான் கால அட்டவணைகள் அறிவிக்கப்படும், எந்தெந்த தேர்வு எப்பப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி மே 3 தேதிக்கு அப்புறம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவா மே மாசத்துல பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்படும். ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை காரணமா பள்ளி மாணவர்களுக்கு மே மாதம் 10 வகுப்பு பொது தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மே மாதத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொது தேர்வு நடைபெறும். அதனால மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம், தேர்வு விரைவிலேயே முடிஞ்சிடும். அது மட்டுமல்லாம மாணவர்கள் 3 மணி நேரம் தான் வழக்கம் போல தேர்வு எழுதுவாங்க. கோடை வெயில பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். 3 மணி நேரம் தேர்வு எழுதிட்டா அவங்க அடுத்து கோச்சிங் கிளாஸ் இருக்க வேண்டாம், வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, தேர்வு எழுதும் போது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சமூக இடைவெளி கண்டிப்பா இருக்கும், ஏன்னா எப்பவுமே அது தேர்வுல வழக்கமான ஒண்ணுதான். அதனால கொரோனா பயமும் கிடையாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மே மாதம் கண்டிப்பா 10 வகுப்பு பொது தேர்வு நடைபெறும் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் உறுதியா சொல்லியிருக்காரு. அதனால 10 வகுப்பு மாணவர்களை தயாராம இருக்கும்படியும் சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.